ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கோங்குரா பச்சடி. இது வந்து ஆந்திரா ஸ்டைலு, தமிழ்ல வந்து புளிச்சக்கீரை பச்சடி சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அத்தை எப்படி பண்றது, இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எவ்வளவு போட்டுக்கிறாங்க, அது எப்படி ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க. புளிச்சக்கீரையை கிள்ளி நல்லா அலசிட்டு ஆற வைக்கணும், நிழலே ஆற வைக்கணும். ஓகே, வெயில வேண்டாம். அசல் மெயின் தண்ணியே இருக்கக்கூடாது. ஆற வச்சு அது ஒரு அதுக்கு புளி, பச்சை மிளகாய், பூண்டு, ஆயில், இந்த ஐட்டம் தேவை. சோ இது எத்தனை கட்டு? மூணு கட்டா? மூணு கட்டு புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை, இது பச்சை மிளகாய் கால் கிலோ. கால் கிலோ. பூண்டு 50, புளி 50. ஓகே. ஆயில் 6 லிட்டர். 6 லிட்டர். இது வந்து நல்ல இதயம் ஆயில் வச்சிருக்கோம். நல்ல எண்ணெய், செக்க ஆயில் எது வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாம தொடச்சி ஆற வச்சிருக்காங்க. இது கூட நல்லா தண்ணி இல்லாம இருக்கணும். தண்ணி தான் இதுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். சீக்கிரம் தண்ணி இருந்தா கெட்டு போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் கடாய், இது ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் ஊத்திட்டு பச்சை மிளகாயை முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். சரி, பண்ணிட்டுங்க. அப்படியே பண்ணிட்டே இருங்க. அது அப்படியே சொப்புண்டு வச்சுமே. அது என்ன, 3 ஸ்பூன் கண்ட வேஸ்தம்மா குளத்த வளர்த்து ஸ்பூனை தீவிர சொல்லுங்க. குழம்பு கரண்டி, குழம்பு கரண்டியில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டோம். சரி, ஊற்றிட்டு அது ஹீட் ஆகுது இல்லையா, கொஞ்சம் ஹீட் ஆகுது இல்லையா, ஹீட் ஆகிற சமயம் இந்த பச்சை மிளகாய் ஜல்லிக்கட்டு தண்ணி இல்லாமல் பச்சை மிளகாய் போட்டுணும். போட்டுட்டு அட்னே நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதனுடைய சவுண்டு வருது இல்லையா, பட்டு பட்டு பட்டுன்னு அந்த சவுண்டு அடங்கணும். அது நல்லா பச்சை மிளகாய் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் போட்டுக்கணும், இல்லைனா வந்து வெடிக்கும். இல்லை சொப்பிடாது, ஏன்னா அதோடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பச்சை மிளகாய் சேஞ்ச் ஆகத்தாலே அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் போடுறதுக்கு அமைக்கிறாங்க. இது எவ்வளோ, ஒரு 5-10 மினிட்ஸ் பதக்கணுமா? ஒரு 10 மினிட்ஸ். அதில் கலர் சேஞ்ச் ஆகிடும். க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் ஒயிட் கலராக வரும், மாறிடும் அந்த கலர். ஆயிடுச்சு, எட்டேஸ்தான் இந்த மாதிரி ஆகணும். இந்த கலருக்கு ஆயிடணும். இப்படி வதக்கிக்கணும் நல்லா. இந்த இந்த இவ்வளோ நேரம், எவ்வளோ நேரம் வதக்குனீங்க? ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் ஆகும். ஓகே. அவங்க பச்சை மிளகாய் எடுத்துட்டு பூண்டு போடணும். போட்டு கொஞ்சம் அப்படியே பூண்டு போட்டுக்காங்களா? ஆமாம், தெரிஞ்ச பிளேட்டு நல்லா வதக்கிக்கணுமா? நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம்னா சரி. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை செய்யணும்ன்ட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும். 2 மினிட்ஸ் போதுமா? இல்லை, தீனிக்கு மொத்தம் ஃப்ரை செய்யறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ். ஏன்னா ஆயில் சூடாக இருக்கு இல்லையா, அந்த அந்த பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ண ஆயிலையே பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். ஆனால் அக்கறை இல்லை, அந்த பச்சை மிளகாய் எடுத்த ஆயிலையே பூண்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்படியே நல்லா பூண்டு ஃப்ரை பண்ணிக்கணும். கடைசியாக எவ்வளோ எவ்வளோ எந்த ஷேப் வரணும் அப்படி திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே கலர், இந்த கலருக்கு வரணும் நல்லா. பூண்டு வந்து நல்லா ரெட், ஒரு லைட்டு ப்ரௌன் கலருக்கு வந்து பாருங்க. அது மாதிரி வந்து அது திருப்பி செப்பரேட்டாக எடுத்துக்கணும். பச்சை மிளகாவாக இருக்கிறதால நெடி ஏறுது, ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்றே வாங்கி கிள்ளி நல்லா அலசிட்டு
அப்புறம் பேப்பர்ல போட்டு நிழல்லையே உணர்த்திருக்காங்க. காட்டன் துணியில கூட போட்டு நல்லா காய வச்சு இந்த மாதிரி நல்லா சூப்பரா அப்புறம் ட்ரையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது அப்படியே ஏன்னா எங்களுக்கு இது கரெக்டா பண்ண வராது, அவங்க தான் நல்லா பண்ணுவாங்க எப்பயுமே. எண்ணெய் பத்தாது, நீங்க அப்படியே சொல்லுங்க என்ன போடுறீங்க. எண்ணெய் பத்தாது, ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்திட்டோம்னா இந்த கீரைங்க அப்படியே இது பண்ணலாம். நல்லா எண்ணெய், இது ரெண்டு குடி எண்ணெய் ஊத்திடலாம். செக்காயில் இதயமாயில் ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும்? நுகுல் எண்ணெய் மொத்தத்துல வந்து எள்ளு எண்ணெய் என்னது தேகி தெலுங்குதா ஜிஞ்சினி ஆயில் நல்லெண்ணெய். எங்க அவங்க வந்து தெலுங்கு தான் நிறைய பேசுவாங்க, அதனால நடுவில் தெலுங்கு வரும், ஆனால் தமிழும் நல்லா பேசுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க அந்த கீரைய வந்து போடுறாங்க. நல்லா ப்ராப்பரா நல்லா வரும் எப்பயுமே பண்றது. நாங்க வந்து தனியா இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது, அவங்களே பண்ணி எடுத்துட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு வந்து இங்க பண்றாங்கன்னு சொன்னதால நாங்கள் அப்படியே சரி வீடியோவாக எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணினே இருந்தோம்னா கலர் தோசை இந்த கலர் மாறும். அப்படியே ப்ரௌன் பாருங்க, இதெல்லாம் நல்லா மாறும். கலர் பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ கீரை இருக்குது, ஆனால் அது வதக்கினா கொஞ்சம் தான் வரும், வதக்கினா கம்மி வரும். கொஞ்சம் கலர் மாறிஞ்சு கதை வருது, சுமத்து கதை. அதனால மூணு கட்டு கீரை கிண்ண நிறைய இருந்தது, இந்த கிண்ண நிறைய இப்ப வந்து வதக்கிறதுல எவ்வளவு இருக்குது அவ்வளவுதான். வதக்கிட்டு நல்லா எடுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த கலர் பார் எப்படி இருக்குது கோக்குறது, இந்த கலர்ல வரணும் நல்லா வந்ததுன்னா அதை அப்படியே இறக்கிட்டு ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு பச்சை மிளகா தனியாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் மிக்சியில். அது பிற்பாடு இந்த என்ன இது அரைக்கிறது அது ஒக்கிறதே அது ஒரு சிந்தை பண்ணு இந்த புளி அது கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி இது ஆயிட்டு எடுத்த பிறகு புளியை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும்ல. ஆ அஞ்சு சொப்பேடு பாகா வாய்ப்பு வச்சிருக்கோம். நீங்களே கீரையை வெந்துடும் நல்லா இருக்கும், சூப்பராக கீரை வெந்துடும். இதெல்லாம் போட தேவையில்ல, இந்த வினிகர் அதெல்லாம் ஊத்துற வேலையே நல்லா போடமாட்டேன் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு புளி வதக்கணும். எண்ணெய் வேண்டாமா, வெறும் புளிய கூட நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும்ல. ஆமா, கொட்டை அந்த நாரு அந்த நாரெல்லாம் எடுத்துடணும். நாரெல்லாம் எடுக்க ஃபர்ஸ்டே கிளீன் பண்ணிருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து நாரை தேக்கலாம். ஏன்னா அது மிக்சியில் அரைக்கிறதால அந்த எல்லாம் கொஞ்சம் அந்த அந்த இதில் சீடு இருக்கும்ல, சீடு அந்த நார் அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எடுத்தாச்சு எல்லாம், திருப்பி அவங்க பார்க்குறாங்க ஒரு வாட்டி ஏதாவது இருக்கான்ட்டு. அதையும் போட்டு ஒரு லைட்டாக வதக்கிக்கணுமா, சூடு பண்ண அப்போ தான் அந்த மிக்சியில் வந்து அரைப்படும். அதனால்
வெறும் அதே கடாயிலேயே போட்டு ஜஸ்ட் சூடு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும். உங்களுக்கு அப்பப்போ தெலுங்கு வந்துடும், அதனால் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தெலுங்கு தமிழ் உங்களுக்கு தெலுங்கு தான் வீட்டில் எப்பயும் பேசுறது, ஆனால் தமிழும் உங்களுக்கு நல்லா வரும். ஏன்னா நாங்களாம் தமிழ்நாடு. இந்த புளி வந்து கொஞ்சம் கலர் கூட மாறும், நல்லா இந்த தெம்மை ஈரமாக இருந்தால் அதெல்லாம் ஏற்றுவோம், அப்படியே சரியா இருக்கும். ஈர பதமெல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் ஈரமே இல்லை. பாருங்க புளியை நல்லா ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கியிருக்காங்க அந்த ஈர பதம் எல்லாத்தையும். ஏன்னா ஈரெல்லாம் இருந்துச்சுனாவே வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஏன்னா இது வந்து பச்சடினா ஊறுகாய் மாதிரி, அது வந்து நீங்கள் கொஞ்சம் வச்சு எவ்வளோ ஒரு மாதம் வச்சு சாப்பிடலாமா? ஒரு மாதம் சாப்பிடலாம். ஈரம் படக்கூடாது, காற்று படக்கூடாது. காற்று படாது, ஈரம் படாது இருந்தால் நல்லாயிருக்கும். கரண்டிக்க கூட அது உள்ளே போடக்கூடாது, இது ஒன்று உள்ளே போட்டு வைக்கிறோமே இல்லை, அப்போ போட்டு வைக்கக்கூடாது. அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறது, அப்பப்போ அந்த கரண்டியில் எடுத்துடணும், அதுதான் மெயின். அதிலே போட்டு வச்சா பாடாயிடும். மெத்தில் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் சூடு ஆறிச்சுன்னா வெந்தயம். வேற எவ்வளோ போட்டிருக்கீங்க? அவ்வளோவும் போட்டிருக்கீங்களா? ஒரு 25 கிராம் 25 கிராம்னா நம்ம இதில் ஒரு பிடி இவ்வளோ கை எடுத்து அப்படியே போடணும். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தெரியும். ஸோ 25 கிராம்ஸ் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி வச்சுட்டு அப்புறம் தேவையான பொடி கூட போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கசப்பு ஜாஸ்தியாக வேணுமென்னா, அதான் வெந்தயம் டேஸ்ட்டு வேணும்னா கொஞ்சம் வெந்தயம் ஜாஸ்தியாக போடலாம். வேண்டாம் எங்களுக்கு கொஞ்சமாக தான் வேணும்னா கொஞ்சமாக போடலாம். மென்சரி பட 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 படன்னு பேலை வரும். வேல் தச்சு சவுண்டு அப்படிலே தச்சுமா. சரி, வெடிக்கணுமா கொஞ்ச நேரம். பா நல்லா வச்சோம்னா கொஞ்சம் அப்படியே வெடிக்கும், அந்த சவுண்டு வரும் பற்றியா. தீட்டில் வெந்தியாக வெடிக்கிற சவுண்டே தெரியும், நல்லா தெரியும். டிக் டிக் அடிக்கும், ஒன்று ஒன்றா டிக் அடிக்கும் பிறப்ப. ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ண போதும், நல்லா பொஞ்சிடும் அப்படியே நல்லா. அதுக்கு நடுவில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருக்கிற அது என்னது, கீரை, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் ஃபேனுக்கு கீழே வச்சு கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஆறிட்டோம், ஆற வந்து சுட சுட வந்து அரைக்கக்கூடாது. ஆறின பிற்பாடு தான் அடிக்கணும். ஸோ அது ஆறிட்டு இருக்குது கொஞ்சம் நேரம், வேற ரூமில் வச்சு ஃபேனுக்கு கீழே வச்சுருக்கோம். ஏன்னா அதுவும் நீங்கள் பண்ணணும்ல, அப்புறம் நீங்கள் அப்படியே சூடு அரைச்சிட போகிறீங்க, அதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க. வெந்தய ஸ்மெல்லா ஃப்ரை பண்ண சரிமா வாசனை நல்லா வரும். அந்த டைமில் அப்படியே இறக்கலாம். அதை இதெல்லாம் பொறிக்குது பற்றியா, பட்டு பட்டு பட்டுன்னு பேருந்து அது நல்லா இதுவாகிடும். கலரை சேஞ்ச் ஆகுது, வந்து கலர் சேஞ்ச் ஆகுது வச்சுருக்கேன். தெலுசையா பாருங்க, கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகி அதை பேர் பட்டு பட்டு பொறியுது அப்படியே. வெளுத்து வந்துச்சு, ஆஃப் பண்ணலாம். இந்த டைமில் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்புறம் இது கொஞ்சம் நேரம் சூடு கம்மியாக சரியாக இது சூடு கம்மியானா இதையும் ஒரு திருப்பு திருப்பிட்டால் போதுமா? பவுடர் பவுடர் ரொம்ப பவுடராக இருக்குமா இல்லை குறை குறை பவுடராகவே இருக்கணும். பவுடராகவே இருக்கணும் பேருந்துபுரம் எல்லாமே. ஃபஸ்ட்டு வெந்தயம் பவுடர் பண்ணி சொல்லுவோம், அப்புறமா பச்சை மிளகாவை அரைச்சிடணும். அதான் ஃபஸ்ட்டே நாங்கள் அந்த ஒரு கடையை வச்சு ஃபஸ்ட்டே கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நாங்கள் அதில் வந்து மறந்தாச்சு, ஸோ வெறும் கடையில் தானே அதில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூட 1 by 1 போட்டுக்கலாம். நாங்கள் அது அவங்க மறந்துட்டாங்க, ஸோ இது லாஸ்ட்டாக இன்னொரு கடையை வச்சு ஃபஸ்ட்டு வெந்தயம் வறுத்துட்டு அப்புறமா ஒன்று ஒன்றா ஆயில் ஊற்றி ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதை வாசனை வருது பற்றி வெந்தயம் சின்ன பண்டை முதட்ட வேஸ்ட்டு வச்சோம் சரி காணி வேஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துடணும். சால்ட்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ சால்ட்டு வேணுமோ அவ்வளோ சால்ட்டு போடலாம். போடுங்க அப்படியே.
எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க. பச்சை மிளகாய் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதே கடாயிலேயே போட்டிருக்கிறாங்க, அதிலே போட்டு எல்லாம் கையிலே மிக்ஸ் பண்ணணுமா. அது ரொம்ப உஷாராக கண்ணில் கிண்டில் வச்சிடக்கூடாது, அதான் மெயின். கரெக்ட். கொஞ்சம் ஏன்னா பிள்ளைகளில் ஒன்றாங்கன்ட்டு பசங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், பசங்க இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் இது என்னது மனம் அக்கடையும் பெற்றுண்டாமல் பாருங்கள். இப்போ புளி போட்டு அரைக்கிறாங்க, புளியை வந்து அதெல்லாம் அப்பயே செக் பண்ணிட்டீங்களா? திருப்பி அது நல்லா துணிச்சு வச்சேன் கொஞ்சம் பா மெதுங்கண்ணு ஒத்து புட்டு பட்டால் கொஞ்சம் நல்லா மெசையும். அதுதான் ஆ பசால் இது ஒரு கவி அது ஒரு வேஸ்க்கு கொட்டை கொட்டை இருங்க அரைச்சிட்டு காமிக்கிறேன். அதில் இருக்கு அவ்வளோதானா? கொஞ்சம் தான் இருக்குது, பத்தலைன்னா போட்டுக்கலாம். சரி ஓகே. ரொம்ப புளி புளி பாருங்கள். இது ஒரு திருப்பி திருப்பியாச்சு, அந்த புளியை போட்டு திருப்பியாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து அதில் திருப்பி அந்த இதில் போட்டுருவாங்க மிளகாயில். அந்த மிளகாயில் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றா. இது ப்ராசஸ் வந்து நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும், இது அப்போ தான் வந்து நல்லா வரும். லாஸ்ட்டாக வந்து அந்த கீரை. இவ்வளோ பிடிக்குமா அந்த ஜாரில்? பிடிக்கும் பிடிக்கும். இல்லை பாதி பாதி வேணா அந்த வதக்குனதையே போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கையிலயே பிசைஞ்சிக்கிறாங்க, கடைசியா ஒரு ட்ரிப் போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஜார்ல போட்டுடலாம் சொல்றாங்க. இல்லைன்னா கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு எதுனா கம்மியாக இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு கம்மி இல்லை காரம் கம்மி அப்படி இல்லை புளி கம்மி எதுனா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மிக்ஸ் பண்ணிங்க. அப்படி இல்லை எல்லாமே சரியாக இருந்ததுன்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஆ டாக்டர் வேஸ்தானும் மிக்ஸுங்க. அப்புறம் ரெண்டு மாட்டில் போட்டு வச்சு இதில் பச்சை மிளகா தான், பச்சை மிளகா போட்டால் ஒரிஜினல். காஞ்ச மிளகா வேணுன்றவங்க பச்சை மிளகா ஒரு ஒருத்தங்களுக்கு ஒத்துக்காது, அசிடிட்டி அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து காஞ்ச மிளகா கொட்டு கூட பண்ணிக்கலாம். இல்லை பண்ணிக்கலாம், அது ஒரு டேஸ்ட் வேறு, அது ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகும், டேஸ்ட் சேஞ்ச் ஆகும், க்ரீனாக வராது. அதுதான் இது போட்டால் இந்த ஒரு டேஸ்ட் பச்சை மிளகா. அது நீ சொன்ன பற்றிய அசிடிட்டி இருந்தீங்களா? அதுதான் சொன்னபடி ஒரே ஒரே புண்டர் போட்டுக்கலாம் முடியாதா? ஒக்கே திருப்பிமா நின்ற பேஸ்ட் ஆகி போனேன் திருப்பி இருக்கும், ஒரே திருப்பு போதும். இது திருப்பினது திருப்பாது, திருப்பி இன்னும் கடாயில் வர பாதி இருக்கு, அதையும் போட்டு திருப்பி ஒரு வாட்டி திருப்பணுமா? கஷ்டமாக தான் இருக்கு. இது பாருங்க, இது இது பாருங்க, அந்த கீரை வதக்குனதோட போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரே திருப்பு பாருங்க. இது ஒரு இது ஒரு வாட்டி அரைச்சி வச்சது, இது இன்னொரு வாட்டி அரைக்க போறது, இது செகண்ட் ஆஃப். ஓகே, இதையும் ஒரே ஒரு திருப்பி திருப்பி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சு. கீரை பச்சை மிளகாய் புளி போட்டு மூணும் போட்டு மிக்ஸ் பண்ணி சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்த பக்குவம் இதுதான். இந்த பக்குவம் தான் வேணும் உனக்கு கோங்குரா. இது இப்போ புளிச்சக்கரை சட்னி, புளிச்சக்கரை பச்சடி, பச்சடி சட்னின்றத பச்சடி, பச்சடி ஊறு. இப்போ கடையை வச்சு ஆயில் ஊற்றணும். இந்த கடையே போதுமா? இந்த கடையை என்ன சார் குமிச்சா வச்சுருந்தேன். அப்புறமா வந்து இந்த வெந்தயம் இருக்குல்ல அதை வந்து பொடி பண்ணி, அதை ஃப்ரை பண்ணோம்ல அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். அது எவ்வளோ வேணுமோ அதில் போடுவாங்க. இந்த பூண்டு கூட அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பூண்டு இங்கே எடுத்து வச்சுருவேன். ஆந்திரா ஸ்டைல் ஹோட்டலில் இது இருக்கும் இல்லை கண்டிப்பாக? ஆ கம்பல்சரி. இந்த பூண்டு இதிலே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். எங்க அத்தையோட ஸ்பெஷல் இது. இது ரொம்ப ப்ராசஸ் ஜாஸ்தி இருக்கிறதால நாங்கெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டோம், அவங்க தான் பண்ணுவாங்க. ரொம்ப டைம் எடுத்து பொறுமையா, எங்களுக்கு அந்த பொறுமைலாம் கிடையாது. பச்சை மிளகாய் கீழ் கீரையை அலசி காய வைக்கிறதுக்குலாம் எல்லாம் ஃபாஸ்ட் வேர்ல்ட் ஆகிட்டு இருக்குது, யாரும் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். கடையில் வாங்கினோம்னா வினிகர் வைக்க ஒரு கண்டை, ஒரு கரண்டி எண்ணெய், குடி கரண்டி எண்ணெய் ஒரு கரண்டி. அதெல்லாம் அதே கடாயிலேயே பண்ணிட்டாங்கண்ணா, வேறு கடாயை வச்சு போனோம். ஒரு கடாயை போதும் கடாயை, பத்து கடாய்க்கு
அதுக்குள்ளே இவங்க வந்து டேஸ்ட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்கிறாங்க, போயின்னு இருக்கிறாங்க. உண்டுமா கொஞ்சம் வேஸ்ட் சேசி இஸ்டன்ற மல்லி ஸ்பூன் வீட்டில் வைக்க. இது கலக்கன்னு வச்சது கையில் போட்டு பசையணுமா இல்லை வேண்டாமா? இல்லை தீட்டில் வாசம் கொஞ்சம் திப்பு திப்பேஸ்ட். இல்லை மெத்தல் பொடி தீட்டில் வந்தேன். ஆ சொப்பு வந்தால் மெத்து பொடி கொடுத்து. ஆ மெத்தல் பொடி கொட்டேன் வந்துக்கிறேன். ஆ சொப்பேஸ்டுவே. ஆ சரி, இது எண்ணெய் காஞ்சதுன்னா இந்த வெந்தய பொடி அதில் போட்டணும். எவ்வளோ போறீங்க பாருங்க, ஸ்பூன் வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக நாங்கள் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் நான். அதனால நீங்கள் பொடி இந்த மாதிரி ஒரு 25 grams அரைச்சி வச்சுருக்கோம், அது தேவையானதை எடுத்து போட்டுங்க. ஏன்னா ரொம்ப கசப்பும் ஆகிடக்கூடாது, பேலன்ஸ் இருந்தால் நம்ம ஏதாவது வாசனையாக நல்லா இருக்கும். பூண்டு குழம்பு அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை. ஸோ அதனால் மிக்சியில் ரொம்ப கம்மியாக போட்டு அரைச்சாலும் அது அரைப்படுறது இல்லை. ஒன்று ஓகே, ரெண்டு ஓகே போட்டுமா. மூணு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் ஒரு 2 minutes மட்டும்தான் 2 minutes சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எல்லாம் 5 minutes 10 minutes தான். இது ஃப்ரை பண்ணுறது தானே, வறுத்தது தானே ஃப்ரை பண்ணோம், அதனால் 2 minutes ஓகே. மற்ற கலர் அந்த கலந்த கலவையை இதில் கொட்டிடணும். அவ்வளோதான், இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறாங்க பாருங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். இது அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் சரியாயிடும். அப்புறமா நீங்கள் வாயில் போட்டு பாருங்க, எது கம்மியாக இருக்குதோ அது போட்டுக்கலாம் நீங்கள். ஆ அந்த எல்லாம் எங்கள் அத்தைக்கு எல்லாம் நாங்கள் பண்ணி வச்சா ஜஸ்ட் மிக்ஸிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அவங்களே பண்ணாங்க, இப்போ வந்து ஏஜ் ஆயிடுச்சு, கால் வர அடி அது வர, அதனால நாங்கள் எல்லாம் அதனாலே எங்களை ஏதாவது வேலை செய்ய சொல்லுவாங்கன்ட்டு நாங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவோம். ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப நாள் வருஷம் கூட ஆயிடுச்சு. பேர பேச்சிங்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, புள்ள சாப்பிடுவான், மருமாவோட தின்னுவா. சரி அதுக்குதான் இப்போ செய்யுது, கோங்குறாங்க நல்லா விற்குது. அவங்களாலும் முடியாது, அதனால செய்வாங்க, ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணால் செய்வாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டோம் ஜாஸ்தி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம். திங்கிறதுக்கு நல்லா இருக்கும். அவங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கிளறாங்க பாருங்க. கலர் வசதி இந்த பூண்டு நல்லா நான் ஊறினா நல்லா இருக்கும். டேஸ்ட் புளிப்பா காரமா உப்பா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். திங்கிறதுக்கு நம்ம வெளியில் ஊறுகாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த எண்ணெய் வந்து அவங்க எப்போ சேர்த்த எண்ணெயோ அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் நம்ம அப்படியே நம்மளே பண்ணி, ஆனால் இது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். மெயின் உங்களுக்கு வந்து அந்த இது சுகர் பிபி இருக்கிறவங்களாம் வந்து ஊறுகாய் சாப்பிட முடியாது. வீட்டில் பண்ணுறது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாப்பிடாது. கோங்குறாக்கு நல்லது உடம்பு, பிடிச்ச கேட்டால் உடம்பு நல்லது. சுகர் கூட போடலாம், இது ஒன்றும் ஒன்றும் தப்பு ஒன்றே கிடையாது இல்லை. பூண்டு வேற இது இல்லையா, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஃபுல்லாக இவ்வளவும் எங்களுக்கே வராது ஷேரு, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஷேர் போவோம், எல்லாருக்கும் போயிட்டு பேலன்ஸ். அதான் இதுன்னு பண்ணி ஆகிப்போங்க. கீழே இப்படி இறக்கி வச்சுருங்க, அப்படியே காமிச்சு பார்க்குறேன் பாருங்கள். நல்லா வந்திருக்கு, அப்படியே எடுத்து நல்லா சூடு ஆறின பிறகு போடணுமா? சூடு ஆறின பிறப்பாடு பேக் பண்ணி வச்சுங்க. டெய்லி யூஸ் பண்ணுறதுல சின்ன பாட்டிலில் போடுங்க, ஆனால் கிளாஸ் பாட்டிலில் தான் போடணும். பிளாஸ்டிக்கில் போட்டால் சீக்கிரம் கட்டிடும், கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சா ரொம்ப நாளாக வரும். மீத்தும் அதே மாதிரி இன்னொரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுருங்க, நீங்கள் அப்பப்போ வேணும்ன சமயம் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கலர் வச்சுருங்க. நேற்றுலேருந்து ப்ராசஸ் எல்லாம் கழுவி ஒரே நாளில் டக்குன்னு ஆவ முடியாது. கீரையை நல்லா கழுவி ஆறெல்லாம் வச்சு தண்ணி இல்லாமல் பண்ணணும்ல, அதனால ஆனால் இதில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி வெயில காய்கறி கூடாது, அதான் நிழல்லையே பாத்துங்க. பாக்குறவங்க பண்றவங்க அந்த மாதிரி கரெக்டா ப்ராசஸ் நல்லாதான் பார்த்து சொல்ல சொல்லு. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு, அதான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவான். அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சொல்லு, பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.